தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தமிழர் திருநாள் அப்படின்னு சொன்ன உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு மட்டுமில்ல, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கும் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்ப வைக்கிற விதமாக வேர்களை தேடி அப்படிங்கிற அற்புதமான முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கு. அந்த வகையில் இந்த வேர்களை தேடி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்த மாணவர்களோட அனுபவத்தை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு வெளிநாடுகளில் குடியேறிய குழந்தைகளுக்கு தமிழகத்தின் பாரம்பரியம், பண்பாடு, மரபுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசால் வேர்களை தேடி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஆஸ்திரேலியா, பிஜி தீவுகள், கனடா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 58 பேருக்கும் மேற்பட்ட முதல் குழு கடந்த மாதம் 15 தேதி தமிழகம் வந்தடைந்தது. இவர்களுக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரியங்களையும் பெருமைகளையும் அவர்களுக்கு விளக்கும் பயணத்திற்கான பேருந்தை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள். இதனையடுத்து இவர்கள் தமிழகத்தில் பாரம்பரிய இடங்களான மகாபலிபுரம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பாரம்பரிய சின்னங்களையும் இடங்களையும் பார்வையிட்டு வந்தனர். தமிழகத்தின் பாரம்பரியம், பண்பாடு, உணவு பழக்க வழக்கம், கலாச்சாரம் உள்ளிட்டவைகளை அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர், கீழடி, செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களையும் மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். வாழ் தமிழ் மாணவ மாணவிகள் தங்களோட தாய் மண்ணான தமிழ்நாட்டுக்கு வந்த உடனேயே ரொம்ப ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் மாறிட்டாங்க. அவங்களோட இந்த ஆர்வமும் உற்சாகமும் செஞ்சி மண்ணுக்கு வந்தவுடனே ரெட்டிப்பானதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மேலிருந்த அவங்களோட ஆர்வத்தை இது காட்டுச்சு. செஞ்சியில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவங்கள வரவேற்று அவங்களோட கலந்துரையாடினார். மேலும் இந்த பயணத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை அவங்க நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலூர், வேலூர் கோட்டை கேட்டெல்லாம் பார்த்தீங்களா? இங்கே வேலூர் கேட் இருக்குது பார்த்தீங்களா? வேலூர் கேட்டுன்றது இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து புறப்பட்டால் வேலூரில் போய் எழுந்துடலாம். அவ்வளோ பெரிய கீழே சுரங்கம் அந்த காலத்தில். இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க பிள்ளைங்க. ஆமாம், தமிழக அரசு சார்பாக வேர்களை தேடி தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பல்வேறு நாடுகளில் போய் நம்மளுடைய முன்னோர்கள் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து ஆமாம் வேர்களை தேடி பண்பாட்டு இது சுற்றுலா அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்து 200 பிள்ளைங்கள ஒரு வருடத்துக்கு அழைச்சின்னு வந்து காட்டுறது. முதல் கட்டமாக 57 பிள்ளைங்க வந்திருக்காங்க. ஸ்ரீலங்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஃபிஜி, 4 நாட்டிலேருந்து வந்திருக்காங்க.
அடுத்த ஒவ்வொரு நாடாக வரும்போது அவங்கவுங்களுக்கு என்றைக்கு விடுமுறைகள் கிடைக்குதோ அந்த நேரத்தில் அந்த பிள்ளைங்க வந்து இங்கே பார்க்குறதுக்காக அதுக்காக வந்திருக்காங்க. 15 நாள் இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக அரசினுடைய பொறுப்பு எடுத்துகிட்டு ஃப்ளைட்லேருந்து அவங்கள அழைச்சிட்டு வந்து சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் ஒப்படைக்கிற வரைக்கும் தமிழக அரசு பொறுப்பு எடுத்துது. வேர்களை தேடி இவங்க வேர்களை தேடி வந்திருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இவங்க முன்னோர்கள் இருந்தாங்க. இங்கே அங்கே போயிட்டு அவங்க இப்போ இருக்கிறாங்க. வாழ்வாதாரத்துக்காக பிழைக்க போயிருக்காங்க, படிக்க போயிருக்காங்க, வியாபாரத்துக்காக போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களே, இப்போ என்னது பார்த்தீங்க நீங்கள்? நிறைய விஷயங்கள் பார்த்தோம். முதல்ல வந்து நாங்கள் மகாபலிபுரம் போனோம். மகாபலிபுரம் பார்த்தீங்க? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு வரைக்கும். நேற்றுக்கு எங்கே போனீங்க, எங்கே பார்த்தீங்க? நேற்று மதுரை போனோம். மதுரை பார்த்தீங்க? இங்கே வந்தோடனே எங்களுக்கு ஒரு பற்று வருது. ஆ, என்னென்னா நாங்கள் எங்களோட சொந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பற்று வந்துருக்குது எங்களுக்கு. அதான் எங்களோட நாட்டில் வந்து நிறைய இடங்களில் வந்து சிங்கள மொழியில் தான் போர்டிலேருந்து எல்லாமே இருக்கும். இங்கே தமிழகத்தில் வந்து எல்லாமே தமிழில் இருக்குது, தமிழில் கதைக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும். ரைட். உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் தமிழ் படிக்க வைக்கணும், தமிழை தெரிய வச்சுக்கணும், எல்லாமே செய்யணும் நீங்கள் கடமையாக. நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? என்ன இப்ப உங்களுக்கு தெரியுது? நான் பலவற்றை அறிந்து கொண்டிருக்கிறேன். எனது பெற்றோர்கள் இலங்கை தமிழர்கள். 1998 அப்பா வந்திருக்கிறார், அம்மாவும் பிறகு வந்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் எங்களோட கலாச்சாரம், நான் இலங்கை தமிழராக இருந்தாலும் எங்களோட கலைகள் கலாச்சாரம் பலவற்றை இங்கே அறிந்து கொண்டிருக்கேன். இதில் பல கலை நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கு. எங்களோட பல கோயிலுக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில் போன்ற பல கோயிலுக்கு போய் நாங்கள் கட்டிடக்கலையை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். பல கலை நிகழ்ச்சிகள் பார்த்து சிலம்பாட்டம், கை சிலம்பாட்டம் போன்ற கலைகளும் பார்த்து எங்களோட தமிழ் கலாச்சாரத்தை கூட அறிந்து கொண்டிருக்கிறேன். என்றால் அவசியாத தமிழ் நான் படித்தாலும் இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து இதை பற்றி அறிந்து கொண்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே இருக்காது. என்றால் நானும் இலங்கை தமிழர் தான். ஸோ இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. மகேஷ் சார், நல்லா பார்த்து. கனடா நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, இப்போ என்ன சுற்றி பார்த்ததில் என்ன உங்களுக்கு தெரியுது? முதல் சுற்றி பார்த்ததுலேருந்து நான் முதல் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா வந்து லைக் இந்தியா மக்களுக்கு நன்றி சொல்ல வேணும். என்ற எங்களை எவ்வளோ வடிவாக வரவேற்று அதுவும் வந்து எங்களுக்காண்டியே வந்து அவையும் இங்கே வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறதுல வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து நிறைய சொந்தமண்டும் எங்களை எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதோட வந்து எங்களோட கலாச்சாரம் பற்றிய கணக்கு விஷயம், இப்போ கை சிலம்பம், எங்களோட நடனங்கள், இசைகள், அதோட வந்து எங்களோட பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம். இப்போ நாங்கள் ராஜாக்கள் பற்றியெல்லாம் படம் தான் பார்த்துருக்குறோம், கதையில் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் நேராக பார்த்தது இல்லை. ஆனால் இங்கே வந்து அது எல்லாத்தையும் நேராக பார்த்து அதோட விளக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தது வந்து எனக்கு உண்மையாக மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அது சொல்லி தந்த எல்லாருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் முதலமைச்சரை சந்திச்சு நாங்கள் பேசணும் சொன்னோம். அப்போ சொன்ன வேர்களை தேடி இந்த பண்பாட்டு சுற்றுலா வந்து இருக்கிறது. இன்னைக்கு செஞ்சு கோட்டைக்கு வர்றாங்க, அதுக்காக நான் போயிட்டு அந்த பிள்ளைங்களெல்லாம் வரவேற்றுட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த வரலாற்றெல்லாம் சுட்டி காட்டி சொல்லி உதவிகரமாக இருக்கணும்னு மிக முதலமைச்சருடைய கட்டளை. அதெல்லாம் முதலமைச்சர் சொன்ன உடனே பிள்ளைங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை, அதன் உண்மை அவருக்கும் நாங்கள் நன்றி கூறதான் வேண்டும். என்ற வந்து இப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கும் இதை ஏற்பாடு பண்ணினதுக்கும் உண்மையை நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொள்ளுங்கள். வாங்க பார்க்கலாம், வாங்க. ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். என் பேர் நிஷா. இந்த வேர்களை தேடி நிகழ்ச்சி மூலமாக இந்தியாவுக்கு வந்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். முக்கியமாக வந்து நாங்கள் அங்கே வந்து புக்ஸில் தான் நிறையவே சிலபஸில் தான் படிச்சிருக்கோம். ஆரம்ப கால கட்டிடக்கலை, பழக்க வழக்கம், பண்பாடெல்லாம் இங்கே வந்து அதை அனுபவித்ததில் ரொம்பவுமே மகிழ்ச்சி. வணக்கம், எனது பேர் சோனியா. நான் கனடா மொன்ட்ரியலிருந்து வந்திருக்கின்றேன்.
தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேர்களை தேடி என்னும் திட்டத்தில் அயலக தமிழ் இளைஞர்களை இங்கே கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கு எங்களோட கலை கலாச்சாரம் பண்பாடு பற்றிய நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றிருக்கின்றோம். மாமல்லபுரம் போயிருக்கின்றோம், தட்சிணாச்சித்திரத்துக்கும் போயிருக்கின்றோம், நிறைய கோயில்களில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். மீனாட்சி அம்மன் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், அப்படி நிறைய நிறைய நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இன்றைக்கு நேற்று நாங்கள் கல்லணையை போய் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இது ராஜ் தேசிங் என்ற ஒரு ராஜா கட்டியிருக்கிறார். இது மலைப்பகுதியில் கட்டியிருக்குது. இங்கே பெரும்பாலும் அப்படியான மலை கோட்டைகள் இல்லை. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வாய்ப்பு எங்களுக்கு தந்த தமிழ்நாட்டு அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு எங்களை இங்கே கூட்டிக் கொண்டு வந்த ராஜரத்னம் பேராசானுக்கும் ஆத்மஜோதி தமிழரனுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். மை நேம் இஸ் மான்வி அண்ட் ஐ ஆம் ஃப்ரம் ஃபிஜி. And I'm really grateful to get this opportunity to be here and this reaching your roots and learning about my culture, my roots. And I'm really enjoying, and it's really wonderful to see and learn about my culture and experience new things, share my experiences with new friends from other countries, learn their ways of life, and it has been a very wonderful experience for me. Nandri. கலை தமிழுக்கும் கலை தமிழர்களுக்கும் வணக்கம். நான் கோகுலன், இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். என்னென்னு கேட்டால், இந்த வேர்களை தேடிய பயணம் வந்து ரொம்பவும் சிறப்பாக, நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக நன்றாக நடக்கிறது. அதாவது இங்கே இருக்கிறதான விருந்து உம்பலாக இருக்கட்டும், எங்களை அவங்க கவனிக்கிற விதமாக இருக்கட்டும், எங்களை ஒவ்வொரு இடத்தையும் கூப்பிட்டு போகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் நினைத்ததுக்கும் பார்க்க இன்னுமே அதிகமாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டோம். என்னென்னு கேட்டால், எங்களுடைய தமிழர்கள் எப்படி அவர்கள் பாரம்பரிய கலைகள், அதோட தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் என்னத்தையெல்லாம் செய்தார்கள், அந்த பாரம்பரிய கலையை நாங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அத்துடன் ரொம்பவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். இன்னும் ஒரு 5 days இருக்குது. அந்த 5 நாட்களையுமே நாங்கள் மகிழ்ச்சியாக கழிப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். அதோட இதை ஏற்பாடு செய்திருந்த எங்களுடைய முதலமைச்சருக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும், அதோட எங்களோடு இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கடந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். தமிழ் மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெறும் பாரம்பரியம் மட்டும் இல்லைங்க, பல்வேறு கலை பண்பாடுகள் ஒன்றா பின்னி பிணைஞ்ச மண் இது. அந்த வகையில் வெறும் பாரம்பரியத்தை மட்டும் இல்லாமல் தமிழர்களோட முக்கியமான கலைகளை வெளிநாடு வாழ் தமிழ் மாணவ மாணவிகளுக்கு இங்க காட்டினாங்க. அதுல முதலாவதா கேட்ட உடனேயே நாடி நரம்பெல்லாம் சிலிர்க்க வைக்கக்கூடிய நம்மளோட பற இசை அவங்களுக்கு இசைத்து காட்டப்பட்டுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மாணவர்கள் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பறை இசையை இசைத்து காட்டும் போது ஆச்சரியமான ஒரு சம்பவமும் நடந்துச்சுங்க. ஏன்னா மாணவர்கள் எங்களுக்கும் இதை இசைக்க தெரியும் அப்படின்னு தாங்களாகவே முன் வந்து அந்த பறை இசையை வாசிச்சு காட்டினாங்க. தமிழர்களோட முக்கியமான அழகியல் அடையாளமான பரதநாட்டியம் அவங்களுக்கு அரங்கேற்றி காட்டப்பட்டுச்சு. அந்த பரதநாட்டியத்தை அந்த மாணவர்கள் எப்படி ரசிச்சு பார்த்தாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. பாரம்பரிய கலைகள்லையே ரொம்ப அருகிட்டு வர ரொம்ப அரிதா மாறிக்கிட்டு வர ஒரு கலை ஒயிலாட்டம். அந்த வகையில் ஒயிலாட்டத்தை முக்கியமா அந்த மாணவர்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒயிலாட்டமும் அவர்களுக்கு முன்னாடி செய்து காட்டப்பட்டது. அதையும் பார்க்கலாம்.
அடுத்ததா மாணவர்களுக்கு நிகழ்த்தி காட்டப்பட்டது வில்லுப்பாட்டு. இன்னைக்கும் நம்ம கிராமப்புறங்களில் வில்லுப்பாட்டு நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வில்லுப்பாட்டை கேட்க ஆரம்பிச்சா விடியறதே தெரியாத அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா அதுல நிறைய கதைகளையும் கூட சேர்த்து சொல்லுவாங்க. நம்ம வெளிநாடு வாழ் தமிழ் மாணவ மாணவிகள் வில்லுப்பாட்டை எவ்வளவு ஆர்வமா ரசிச்சு கேட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கேட்ட ஆர்வ மிகுதியில சில மாணவர்கள் அங்க இருக்கிற இசைக்கருவிகளையும் வாசிச்சு பார்த்தாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமா போய்கிட்டு இருந்த இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா கோலாட்டம் நிகழ்த்தி காட்டப்பட்டுச்சு.
அடுத்ததா நிகழ்ச்சியில நம்மளோட பாரம்பரிய கலைகள்லயே ரொம்ப முக்கியமான கலையான தெருக்கூத்து நிகழ்த்தி காட்டப்பட்டது. தெருக்கூத்து அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கலை அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப விதவிதமான வேடங்கள் அணிந்து புராண கதைகள்ல இருந்து இப்ப இருக்கிற நிகழ்கால சம்பவங்கள் வரைக்கும் தெருக்கூத்துல நிகழ்த்தி காட்ட முடியும். அந்த வகையில தெருக்கூத்தை ரொம்பவே ரசிச்சு அந்த மாணவர்கள் பார்த்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்ததா தமிழர்களோட பாரம்பரிய கலையான இன்னொரு கலை சிலம்பமும் அவங்களுக்கு செஞ்சு காட்டப்பட்டது. சிலம்பம் பாரம்பரிய கலை அப்படிங்கிறத விட தமிழர்களோட தற்காப்பு கலையில முக்கியமானது சிலம்பம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலம்ப கலை நிகழ்த்தி காட்டப்பட்டப்போ இதுல இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்துச்சு. என்னன்னா, வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் களத்துல இறங்கி சிலம்பம் சுத்தினார். எடுத்துக்கிட்டா காதல் நகைச்சுவைன்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். முக்கியமான கட்டம் கிளைமாக்ஸ். நம்ம இப்போ கிளைமாக்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த மாணவர்களுக்கு பொங்கல் வைத்து காட்டப்பட்டது. பொங்கல் வைக்கிறத அந்த மாணவர்கள் எவ்வளவு சுவாரஸ்யமாகவும் எவ்வளவு அழகாகவும் ரசித்து கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே உரியடிக்கிற நிகழ்வும் நடத்தப்பட்டது. எந்த ஒரு பொங்கல் விழாலையும் இந்த உரியடி நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் இன்னொரு சுவாரஸ்யமும் கூட இருக்குது. அந்த மாணவர்களும் உரியடி போட்டியில் பங்கு பெற்று ரொம்ப அழகாக அதை என்ஜாய் பண்ணாங்க. அந்த நிகழ்வை பார்த்தோம். நான் சிட்னி ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கிறேன். இந்த வேர்களை தேடும் திட்டத்தின் ஊடாக
எங்களுடைய தமிழர்களே வேறு ஊடாக எங்கள் தமிழரின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பற்றி அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். நான் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழர்கள். எங்கள் பெற்றோர்கள் இலங்கையிலிருந்து பிறந்து வளர்ந்தாலும் எங்களின் தமிழர்களின் வேர்கள் இங்கே இந்தியாவில் இருக்கிறது. அதனை பற்றி அறிந்து கொள்றதுக்கு இங்கே செஞ்சிக்கோட்டையில் இருக்கிறோம். இன்று எங்கள் பன்னெண்டாவது நாள். இன்று தற்போது பொங்கல் விழா நடைபெறுகிறது. அதில் தமிழர்களின் கலைகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கோம். ஆஸ்திரேலியாவில் நாங்கள் எல்லா கலையில் இசை பரதநாட்டியம் இருக்குது, இசையம் இருக்குது. அதை பறை போன்ற கலையை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதை அதை பார்த்து ரசித்து கொள்வதற்கு மிகவும் ஆசையாக இருக்குது. இப்படி சுவாரஸ்யமா போய்கிட்டு இருந்த இந்த நிகழ்வுல அந்த மாணவர்கள் செஞ்சி கோட்டையையும் சுத்தி பார்த்தாங்க. சுத்தி பார்த்ததோட மட்டுமல்லாம அவர்களுக்கு செஞ்சி கோட்டையோட வரலாற்று சிறப்புகளை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் நேரடியாகவே வந்து விளக்கி கூறினார். நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வேர்களை தேடி என்ற இந்த பண்பாட்டு பயண நிகழ்ச்சியினை வந்து புதிதாக தொடங்கி வைத்து நம்முடைய தமிழர்கள் இந்தியாவின் பல்வேறு உலக நாடுகளில் பல்வேறு பகுதிகளில் உள்ளனர். அவர்களுக்கு இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்பாக சென்றவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எவ்வாறு இருக்கிறது, தமிழ்நாடு மொழி மற்றும் நம்முடைய கலாச்சார நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, நம்முடைய உணவு வழக்கங்கள், நம்முடைய ஜியாகிரபி, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நமக்கு அவங்களுக்காக அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேட்ச் ஆஃப் நம்ம தமிழர்கள் நீங்கள் தமிழ்நாடு வாழ்ந்த நீங்கள் வந்துருக்கீங்க. அதுக்கு ஒவ்வொரு 27ஆம் தேதி தொடங்கி பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறப்பு என்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் நாட் ஒன்லி நம்ம அந்த ஆர்கியாலஜிக்கலாக மட்டும் இல்லாமல் கல்ச்சுரலாகவும் மியூசிக்கலாகவும் ஃபுட் ரிலேட்டடாகவும் எல்லாம் பல்வேறு விஷயம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் உள்ள செஞ்சி ஃபோர்ட்டை வந்து நீங்கள் பார்வையிட்டுருக்கீங்க. தென்மே சித்தாமூரில் உள்ள செஞ்சி ஜெயனமரத்தையும் பார்வையிட்டுருக்கீங்க. இந்த செஞ்சி ஃபோர்ட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த ஃபோர்ட் வந்து 12th century வின் பண்ண ஃபோர்ட்டு. வேரியஸ் கிங்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் யாதவ் கிங்ஸ்லேருந்து வேரியஸ் கிங்ஸ் வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து ஃபோர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை டெவலப் பண்ணி அது பல்வேறு பிரிட்டிஷ் பீரியட் வரைக்கும் அதை ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து சிறப்பு அம்சம் என்ன சொன்னாங்கன்னா ராய் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஃபோர்ட்டாக இருக்குது. ஏன்னா பிரிட்டிஷ் அவங்களே வந்து இருந்திருக்காங்க இன்டர்பிரக்னபிள் ஃபோர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் ஈஸியாக வந்து எதிரி படைகள் வந்து இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சத்தோட கட்டப்பட்ட ஒரு போர்ட். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டைகளில் வந்து நல்ல உறுதித்தன்மையுடன் சிறப்பாக இருக்கிற போர்ட்டில் இதுதான் முதன்மையான போர்ட் ஆகும். அதனால் யூஆர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு சீ தட் போர்ட். 12th century ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ் போர்ட் இருந்திருக்கு. இதோட சிற்ப அம்சங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே போல் இன்னும் நாளை காஞ்சிபுரம் சிலை இருப்பீங்க. ஸோ எல்லா பகுதிகளுக்கும் தமிழ்நாடோட கல்ச்சரை நீங்கள் வந்து என்ன இருக்குது, இன்னைக்கு ப்ரெசண்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மக்களோட நீங்கள் உங்களோட நாடுகளுக்கு கொண்டு சென்று தமிழர் பெருமைகளை மேலும் வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு அரசோட இந்த அற்புதமான முன்னெடுப்பான இந்த வேர்களை தேடி திட்டம் மூலமா வெளிநாடு வாழ் இந்த தமிழ் மாணவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு சுற்றுலா தலங்களையும் தமிழர்களோட கலை பாரம்பரியம் குறிப்பா கீழடி போன்ற முக்கியமான இடங்களையும் பார்த்துட்டு வந்தாங்க. அது குறித்தெல்லாம் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நமக்கு விளக்கமா எடுத்து கூறினாரு. கூடவே இந்த திட்டத்தோட நோக்கம் இனிமே இந்த திட்டத்தை எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறது குறித்தும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நமக்கு விளக்கமா எடுத்து சொன்னாரு. அதையும் பார்த்தோம். சாதாரண செஞ்சியில் இருந்த எண்ணெய் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை அறிந்து கொள்வதற்காக அந்த துறைக்கு என்னை அமைச்சராக பொறுப்பேற்று வைத்து உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களின் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று நான் சிறிய வயதிலே இயக்கத்தில் இணைத்து கொண்ட காலத்திலிருந்து கலைஞர் வாழ்க உலகத் தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர்
மலை குலைந்தாலும் நிலை தலைவர் கலைஞர் வாழ்க என்று சிறிய வயதிலே 18-17 வயதிலே கோஷமிட வைத்த என்னை உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு நலன் சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு அமைச்சராக பொறுப்பேற்கின்ற வாய்ப்பை உருவாக்கி இன்றைக்கு துறை சார்பாக அருமை சகோதரி இங்கே தன்னுடைய பயணத்தினுடைய சுற்றுப்பயண நிகழ்வுகளெல்லாம் சுட்டி காட்டி நீண்ட பட்டியலிட்டு தமிழகம் முழுவதும் எந்தெந்த மாவட்டத்திற்கு தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரத்தை கண்டு மகிழ்ந்தோம், வரலாற்றை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம், மனதிலே பதிய வைத்து கொண்டோம். இதோ தமிழகத்தினுடைய சுற்றுலா பயன்பாட்டின் மூலமாக வேர்களை தேடி நாம் வந்தோம். தமிழ் வேர்களை அறிந்து உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களுக்கு தூதர்களாக நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று இந்த மாணவ செல்வங்கள் இங்கே உறுதியளித்ததை மிக்க மகிழ்ச்சியடைகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடத்துகின்ற இந்த காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியா, கனடா, இலங்கை மற்றும் பிஜி தீவுகளிலிருந்து 4 நாடுகளிலிருந்து 57 மாணவ செல்வங்கள் இங்கே தமிழகத்திற்கு வேர்களை தேடி என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில் 15 நாட்கள் பண்பாட்டு சுற்றுலா மேற்கொண்டு இன்று செஞ்சி நகரம் வந்து சேர்ந்துள்ள இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் 200 மாணவ செல்வங்கள், 18 வயதிலிருந்து 30 வயது நிரம்பிய உலகமெங்கும் வாழுகிற பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற மாணவர்களை அழைத்து வந்து துறை சார்பாக நிகழ்ச்சி நடத்த முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து கனடா பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிற மாணவ செல்வங்களை மேல் சித்தாமூர் ஜெயின் சாலையத்தை சுற்றி காமித்து காஞ்சிபுரம் அனுப்பி சென்னையை சுற்றி பார்த்து 11-12 தேதிகளில் அயலக தமிழர்கள் மாநாட்டில் மாணவ செல்வங்களும் கலந்து கொள்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி நம் துறை இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. துறையினுடைய ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வர இயலவில்லை. அங்கே வர்த்தக சார்பாக மாநாடு நடைபெறுகிறது, முதலீட்டாளர்கள் மாநாடு. முதலமைச்சரோடு அவர் இருக்கிற காரணத்தினால் அருமை சகோதரி ஜெசிந்தா லாசரஸ் அவர்களும் இதற்காக அங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் துறை சார்பாக பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து இந்த பயணம் வெற்றி பெற மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாகவும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். இந்த பொங்கல் திருநாளில் தமிழர் திங்கள் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொங்கல் பண்டிகையில வித்தியாசமா நம்மளோட வெளிநாடு வாழ் தமிழ் மாணவர்கள் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளோட தமிழ் பாரம்பரிய கலை பண்பாடுகளை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நிச்சயமா அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கணும் இல்லையா? இது தொடர்பான அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த மாணவர்கள் சொல்றதை கேட்கலாம். வேர்களை தேடி எனும் தோணி பொருளில் அயலகத்தில் வாழும் இலங்கை, கனடா, ஆஸ்திரேலியா நாடுகளிலும் ஃபிஜி தீவிலும் வாழும் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். நாங்கள் இதுவரை சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை மற்றும் திருச்சி வரை தமிழின் பெருமை, கலாச்சாரம், பாரம்பரியங்களை அறிந்து கொண்டுள்ளோம். தட்சிண சித்ரா, கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் கோயில், சுவாமிமலை, சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சை பெரிய கோயில், சித்தனவாசல், செட்டிநாடு மாளிகை, ஏட்டயபுரம், பாரதியார் மணிமண்டபம், பாரதியார் பிறந்த வீடு, கி ராஜநாராயணன் அவர்களின் நினைவு இல்லம், விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை,
மாதோர் தொட்டி பாலம், பிரகதீஸ்வர் கோயில், நெல்லையப்பர் கோவில், வீரபாண்டியரின் நினைவிடம், கீழடி தொல்பொருள் அருங்காட்சியகம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், திருமலை நாயக்கர் மாளிகை, இந்திய சுதந்திரத்திற்கு போராடிய மகாத்மா காந்தி ஐயா அவர்களின் அருங்காட்சியகம், கலைஞர் ஐயா அவர்களின் நூற்றாண்டு நூலகம், கல்லணை மற்றும் எண்ணில் அடங்கா தமிழ் பெருமை உணர்த்தும் தமிழின் கலைகளை பார்த்து வியந்து கற்றுக்கொண்டுள்ளோம். ஒவ்வொரு ஊர்களிலும் எமக்களித்த விருந்தோம்பல் எங்களை வெகுவாக கவர்ந்தது. புதுவருடத்தில் மாலை மரியாதையுடன் மாட்டு வண்டி பயணம் எங்கள் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கின்றது. இத்திட்டத்தை செயல்படுத்துகின்ற தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், எங்களை அனுப்பி வைத்த இலங்கை அரசுக்கும், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கவர்னருமான மதிப்பிற்குரிய செந்தில் தொண்டமான் ஐயா அவர்களுக்கும், பொதுச் செயலாளரும் தவிசாளருமான அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் ஐயா அவர்களுக்கும், நிதிச் செயலாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் அவர்களுக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றிகள். தமிழக மாவட்ட ஆட்சியர்கள், போலீஸ் அதிகாரிகளுக்கும் இத்திட்டத்தில் எங்களோடு பயணித்து எங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கின்ற அம்மையார் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பாக ஒழுங்கமைத்திருக்கின்ற சத்யா ஐயாவினுடைய குழு அங்கத்தினர் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளும் பாராட்டுக்களும். இனிவரும் காலத்திலும் இத்திட்டத்தை செயல்படுத்தி அயலக தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இந்த தமிழ் பண்பாட்டினை நிலைத்து நிற்க எடுக்கும் முயற்சி ஒவ்வொன்றிலும் தமிழர்களாக என்றும் நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என உறுதிமொழி அளிக்கின்றோம். நன்றி. தமிழ் வெல்லும். இந்த நிகழ்வில் நம்ம வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் அந்த மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் சிறப்பு பரிசுகளையும் கொடுத்தார். அரசோட இந்த திட்டம் மூலமா வெளிநாடு வாழ் தமிழ் மாணவ மாணவிகள் ரொம்பவே புதுமையான ஒரு அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா உறுதி. அந்த வகையில எல்லா துறைகளிலையும் சிறப்பு கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு இது மாதிரியான தமிழர்களோட பாரம்பரியம், பண்பாடு, கலை, உணவுகளை உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு தொடர்ந்து கொண்டு போகணும், அவர்களோட வேர்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே வருஷத்துக்கு 200 வெளிநாடு வாழ் தமிழ் மாணவ மாணவிகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வச்சு தமிழர்களோட கலை, பாரம்பரியம், பண்பாடை அவங்களுக்கு எடுத்து சொல்லவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கு. அந்த வகையில் இந்த திட்டம் எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு திட்டமாக மாறியிருக்கு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.